தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. களை எடுக்கின்ற செய்தியிலே மூன்றாவது செய்தியாக பிரதர் ஜஸ்டினை சார்ந்ததான அவரோட குரூப், விசேஷமாக கிரேஸ் டீச்சிங், அதாவது கிருபையின் உபதேசத்தின் பின்னணியை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் இது பொருந்தும். வருகிற நாட்களிலே நாம் கிருபையின் உபதேசத்தை குறித்தும், அது எப்படி வந்தது, எப்படி வரவில்லை, அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய வசனங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், எல்லாம் நம்ம விளக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி விசில் அடிப்பது சரியா இல்லையா என்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனத்துலேருந்து நம்ம இதை தெளிவாக படித்து முன்னுக்கு போனால், சபையில் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நம்ம விசில் அடித்து ஆண்டவரை ஆராதிக்கிறது வந்து ஆண்டவருக்கு மகிமையாக கருதுகிறார்களாம். இதில் வந்து தலைவர் ஜஸ்டின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து சபையில் என்ன யார் எல்லாரும் பெரியவங்கெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க, ஆனால் நான் விசில் அடிக்க மாட்டேன், நீங்களாம் விசில் அடிங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போது சபையில் வந்து விசில் அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா அப்படிங்கிறத மனிதர்கள் சொல்வதை வேதம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சரிங்களா, ஒரு மூணு வசனம், எல்லாத்துக்குமே ஒரு மூணு சாட்சி தான். இன்றைக்கி ஒரு மூணு சாட்சியை பார்ப்போம். ஏசாயா புஸ்தகம் 5 அதிகாரம், அதில் வந்து 26 வசனத்தில், அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து பயில்காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாக வருவார்கள். இது முதல் வசனங்க. இந்த வசனம் வந்து ஒரு யுத்தத்திற்காக ஆண்டவர் வந்து தூரத்திலிருந்து ஒரு ஜாதியை கூப்பிடுறாரு. அடுத்தது வந்துட்டு 7 அதிகாரம் 18 வசனம், அந்நாட்களிலே கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்திரங்களில் உள்ள ஈயையும் அசிரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும் பயில்காட்டி அழைப்பார். பயில்காட்டி அழைப்பார், இது வந்து அசிரிய இராணுவத்தை யுத்தத்துக்கு அழைக்கிற ஒரு மிக முக்கியமான கருத்து. மூன்றாவதாக ஜெகரியா புஸ்தகம் 10 அதிகாரம் 8 வசனம், நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன், அவர்களை மீட்டு கொண்டேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எபிரேயரை குறித்து தானே ஒரு காரியம், எபிரேயர்களுக்கு மீட்பை குறித்தான்ற சொல்லும்போது சொல்கிறார். சரி, தமிழில் இந்த பயில் அப்படிங்கிற அந்த வார்த்தை தமிழில் செந்தமிழில் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைகை, அதாவது அந்த மாதிரி பேசாமல் சைகை காண்பது, இதையும் கல் கல்லையும் குறிக்கிறதான ஒரு பொருளடக்கமான வார்த்தையாக வருகிறது. ஆனால் ஆங்கில வேதாகமங்களிலே பலவிதமான வேதாக மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அதில் வந்து சில வேதாகமங்களில் வந்து கிஸ் ஹெச் ஸ்மால் லெட்டர் ISS கிஸ் அண்ட் விசில் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கிறது. ஒரிஜினல்லையும் இது விசிலுங்கிற பொருள்படும்படியாக தான் வருவதாக வேதியியல், அதாவது வேத வல்லுநர்கள், எபிரே வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் அதை தான் எழுதியிருக்காங்க. சரி, நல்லது. இப்போ கிஸ் அப்படின்னு சொன்னால் HISS அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா சீரும் சத்தம், சீரும் சத்தம்னா அப்படிங்கிறல்ல அந்த சீரும் சத்தம். உதாரணமாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மாமலை வந்து பூனை சத்தம் போடுறதுக்கும் கோபத்தில் சீர்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கோபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணெல்லாம் ஒரு முழிச்சிட்டு அது ஒரு ஆக்ரோஷம் மீசலமெண்ட்டு ஒரு சீரும். புலி ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு கோழியெல்லாம் அந்த சீரும் போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த சண்டை போடுறதுக்கு கோழி குஞ்செல்லாம் காப்பாற்றுறதுக்கெல்லாம் அது ஒரு கோதில் சீரும். ஸோ அந்த மாதிரி அர்த்தத்தில் இந்த கிஸ்ஸுங்கிற வார்த்தை வந்திருக்குது. சரிங்களா, அப்போது விசில், விசில்னு சொன்னால் ஊதல், ஊதல் அப்படின்னா எதையாவது ஒரு குழல் எடுத்து ஊதுறது விசில், இல்லைன்னா சீல்க்கு அடிக்கிறது, அதாவது விரலை வச்சு ஊதி அடிக்கும்போது அந்த விசில் மாதிரி அந்த சத்தம் வர்றது. சரி, நல்லது. இப்போது இந்த விசில் என்கிற ஆங்கில எழுத்தில் சிதைக்கப்பட்ட சென்னை தமிழ் வடிவம் தான் பிகில் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா, விசிலிருந்து வந்த படம் தான் பிகில் அப்படிங்கிற திரைப்படத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. நல்லது. இப்போ இந்த மூணு வசனத்தில் இருக்கிற இந்த பயிலுங்கிற அந்த விசிலுங்கிற வார்த்தையை எடுத்து ஆண்டவர் விசில் அடித்தாரு, அதனால வந்து நம்மளும் சபையில் விசில் அடிக்கலாம்னு சொல்லி பயங்கரமாக அந்த காலகட்டத்தில் விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. சரி, நான் ஒரு கேட்குறேன். இப்போ பிரதர் சஸ்டின் தான் இதை வந்து அதிகமாக பேசுறதுனால அவர் அவருடைய கூட்டணிகள், சரியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூட்டாளிகள் கூட்டணி இருப்பாங்கல்ல. இப்போ ஏடிஎம்கேனா ஒரு டிஎம்கே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு கூட்டணி இருக்கும். அப்போ ஜஸ்டின் பிரபு, ஜஸ்டினுடைய பின்னணியில் இருக்கிற கூட்டணிகள் எல்லாம் சேர்த்தான்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா
உங்கள் அப்பா வச்சுக்குவோமா, உங்கள் அப்பா வந்து 60 வயசு இருப்பாரா, சரி உங்கள் அப்பா வந்து வழியில் போயிட்டுருக்காருன்னு வச்சுருக்கேன், உங்கள் சபை விசுவாசி ஒரு பொடி ஒரு 20 வயசு இருக்குன்னு வச்சுருக்கீங்களா, இன்னொரு 15 வயசு இருக்கும், அவன் போயிட்டு பின்னால் போய் ஒரு விசில் அடிச்சு, ஏ பெரியவரே பாருங்க அப்படின்னா உங்கள் அப்பா வந்து சரி தம்பி அப்படிம்பாரா, இல்லைனா என்னடா நினச்சிட்டு இருக்கிற, விசில் அடித்து கூப்பிட்ற அளவுக்கு என்ன தரக்குறமாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் இருக்குது, எங்கள் ஊர் உள்ளே வந்து ஒரு பெரிய ஆளை வந்து நீ வந்து விசில் அடித்து கூப்பிட்டுட்டு நீ கழுத்தில் தலையோடு வெளியே போயிட்டேன்னா நான் வந்து இந்த தொழில் இந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிடுறேன், சிட்டியில் இல்லை ஊரில் எண்ணூர்னு மட்டும் இல்லை எந்த ஊராக இருந்தும் சரி ஊரில் பெரியவங்கள போய் சின்ன பசங்க போய் விசில் அடித்து கூப்பிட்டாலோ மரியாதை குறைவாக பேசினாலோ அடி பின்னிடுவாங்க, காலையே உடச்சி எடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிற சரி ஒரு நம்ம வீட்டு பகுதியில் ஒரு எம்எல்ஏ வர இல்லை ஒரு கலெக்டர் வர வச்சுக்கோ, அவரை பார்த்து நீ விசாரிச்சு கூப்பிட்டீங்கன்னா அவர் என்ன நினைப்பார், முதல்ல போயிட்டுருக்காருப்பா நீ பின்னால் பிரதர் சஸ்டி நீங்கள் தான் உங்களை தான் சொல்கிறேன் ஒரு விசிலடிச்சு கூப்பிடுங்க பாப்பா நின்று உங்களை வந்து கட்டி அணைஞ்சு ஒரு முத்தம் விட்டு போயிடணும் முத்தம் கொடுத்துட்டு போகிறேன் நினைக்கிறீங்களா, என்ன பண்ணுவார் வந்து கன்னத்தில் பலார்னு விட்டு ஒவ்வொன்றா நீ என்ன நினச்சிட்ருக்கடா நீ என்னடா நினச்சிருக்க நீ உன் வீட்டு போதுன வந்தால் கலெக்டர் மரியாதையில் விசில் அடிச்சு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி நன் நாலு நங்குறங்க தச்சுட்டு நாலு போலீஸான ஒரு நல்ல லாட்டி சார்ஜும் கொடுக்க வச்சுட்டு போவார். சாதாரண மனிதர்கள் நம்முடைய வீட்டின் பெரியவர்கள் மதிப்புக்குரியவர்கள் அதிகாரிகளை நீ விசில் அடித்து எப்படி கூப்பிட முடியாதோ அனைத்தையும் படைத்த தெய்வத்தினுடைய சந்நிதியில் தேவ சித்தத்தை நிறைவேற்றிருக்க அழைக்கப்பட்ட அழைப்பை நீ செய்யணும்னு சொல்லி உன்னை ஒரு ஸ்டேஜில் உன் வச்சிருக்காரு பார்த்தியா, இந்த சன்னிதிலேருந்து நீ வந்து விசில் அடிக்கிறியா, உன் ஜனத்துக்கு விசில் அடிக்க நீ கற்றுக் கொடுக்குறியா. கிறிஸ்தவ ஜனமே மனமாற வேண்டும், தவறான கள்ள உபதேசம் செய்கிற வஞ்சனை உள்ள சர்ப்பங்கள் பல எழும்பி இருக்கின்றன. பணம் இருக்கலாம், பணம் எப்படி வருது இவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு கிருபையின் உபதேசம் சார்ந்தவங்களுக்கு எங்கேருந்தெல்லாம் பணம் வருது எப்படி வருது இவங்க எப்படி பண்ணுறாங்க ஒரு பின்னணி என்ன எவ்ரி திங் புட்டு 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 வைக்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறானுங்க இவ்வளோ. சரி இவ்வளோ ஒரு சொல்கிறேன், இவ்வளோ பேர் பேசும்போது உங்களுக்கு ஏன் அந்த உடனே மறுப்பு செய்தியாக சொல்லி உடனே அதுக்கு ஒரு நாள் வசந்தி சொல்லி நையாண்டி பண்ணி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் நாங்கள் மனம் மாற மாட்டோம் நீ என்ன பண்ணிக்க மாறிக்கன்னு சொல்கிறீங்க, அப்போ இதுக்கு பின்னணி என்ன, இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியாது. பாவம் என்ன பண்ணுவாங்க பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது தெரியுமா, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேதம் பாடம். ஸோ பால் குடிக்கிற சபையை அதாவது பால் குடிக்கிற மாதிரி வசனங்களை பழக்கி வைக்கிற சபையில் நீ பேசும்போது உன் சபை அப்படி தான் கேட்டுட்ருக்கோம். நான் வந்து இன்றைக்கி உன்னை ஆன்லைனில் வந்து பேசுகிறேன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ உன் சபைக்குள்ளே மட்டுமே விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் வந்துருக்க மாட்டோம். நீ அதை ஆன்லைனில் ஏற்றி பப்ளிக் பண்ணுறதுனால ஆன்லைனில் வந்த மெசேஜை நான் ஆன்லைனில் வந்து எதிர்க்கிறேன், இல்லைனா என் சபையில் தான் சொல்லிவிடணும், என் சபையில் சொல்கிறது ஒன்று விசில் அடிக்காதுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆன்லைனில் வர்றதுனால ஆன்லைனில் வந்து என்ன பண்ணுறோம் ஒன்றை வந்து மறுப்பு செய்து வெளியிடுகிறோம், நல்லா கவனிக்க வேண்டும். இது அங்கே மட்டும் இல்லை ஹைதராபாத்லேயும் இருக்குது, அவங்களுக்கு தெலுங்கில் போட போகிறேன், நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ சாதாரண ஒரு மனிதன் ஒரு பெரிய மனிதன் மூத்த மனிதன் கௌரவமான மனிதன் மரியாதைக்குரியவரை நீ விசில் அடித்து கூப்பிட முடியுமா, நடு ரோட்டில் இன்னும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு அதிகாரி விசில் அடித்து கூப்பிட்டுட்டு திரும்பி நீ வீட்டுக்கு தேவம் வந்துபார், நான் மீசையும் என் தாடி எடுத்துடுறேன்டா, ஊழியங்கிற பேரில் ஏன்ட்டா அந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுறீங்க, உங்களுக்கு யார் இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்தது, எவன் கற்றுக் கொடுத்தானே தெரியும், அது நீ உச்சரிச்சுட்டு இருக்க எல்லாம் வர்ற பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னைக்கு செய்தி சொல்கிறேன், விசில் சபைக்குள் அடிக்கக்கூடாது, தேவ சந்நிதியில் அவ்வளோ பெரிய தெய்வம் உலகத்தை உண்டாக்கினவர் அவருக்கு சந்நிதியில் போயிருந்தா அவரை கேவலப்படுத்துறீங்களா. வேதத்தில் விசில் அடித்தது தேவன் தான் விசில் அடித்தார் இருக்கே தவிர தேவ சன்னதியில் போய் தேவனுக்கு விசில் அடிக்கின்னு இருக்கா, எந்த ஊரில் பிறந்து வளர்ந்தீங்க நீங்களா, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க நீங்கள், ஒரிஜினலாக எடுத்துகிட்டு வா மூல பிரதியில் எங்கேயா இருக்கா நீ விசில் அடிக்கலாம் சொல்லி, தேவ சன்னதியில் நீ விசில் அடிக்கலாம் சொல்லி எங்கேயா இருக்கா. சரி இதையும் விட்டுருவோம், பழைய ஏற்பாட்டில் மூணு வசனம் வந்திருக்குது, மூணு வசனம் பழைய ஏற்பாட்டில் வந்திருக்கு, புதிய ஏற்பாட்டில் எங்கேயா வந்திருக்கா, பழைய ஏற்பாடு திட்டம் வேறு புதிய ஏற்பாடு திட்டம் வேறு, நீ தானே சொல்லிட்டு இருக்கிற லா வேற கிரேஸ் வேறன்னு சொல்லி, அப்போ லா கிரேஸில் இருக்கிற நீங்கள் எப்படி இதெல்லாம் கொண்டு வர்றீங்க. முன்னுக்கு பின் முரணானவர்களே, கூட்டுகிறவர்களும் குறைக்கிறவர்களும் புரட்டுகிறமா இருக்கிற
இவர்களே உங்களுக்கு எச்சரிக்கை செய்தியாக சொல்லுங்க. நீங்களாம் களைகள், சத்ருகள் விதைத்ததான களைகளில் மிக முக்கியமானவர்கள், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன், உன்னை நீ மாற்றிக்கொள். பணம் இருக்குது, புகழ் இருக்குன்னு சொல்லாத. இன்னைக்கு இருக்கிற சபை எல்லாமே நீ பார்த்துட்டு இருக்கும் போதே அழிந்து போகிறதுக்கு நாள் வர. உன்னை விட பெரிய பெரிய ஊழியக்காரங்க பார்த்து வந்தவங்க, சரியா? யார் யார் எப்படி எப்படி விழுந்தாங்க, எப்படி எப்படி காணாமல் போனாங்க, எல்லாமே உனக்கும் தெரியும். ஆராய்ச்சி பண்ணிப்பார். இதே தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த காரியத்தை முதல் முதல்ல கொண்டு வந்த ஆளுக்கு என்ன நடந்துச்சு, அவர் என்ன ஆனார், உனக்கு நல்லா தெரியும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காரியங்களை பண்ண வேண்டும். உன் சபையிலே நீ போதிக்க வேண்டும். ஆன்லைனில் தேவ சித்தத்தின்படி நான் விசிலடிக்க தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேள், எங்கிட்ட இல்லை ஆண்டோட்ட மன்னிப்பு கேள். என்ன ஆன்லைனில் கொடுத்துருக்கேன், ஆன்லைனில் கேள் ஆண்டோட்டம். அப்போ தான் நல்லா ஒன்று விட்டு விடுவேன். இல்லை என்றால் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். நீ ஒரு கலை, உன்னை பிடுங்குவதற்கு உதவி செய்கிற சத்தியவான்களை உனக்குள் உன்னை சார்ந்த இடத்துல வரை நாங்கள் ஓயமாட்டோம். நல்லா கவனிக்க வேண்டும். தேவ சந்நிதியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாடு சபைக்கு பழைய ஏற்பாடு தான் வசனம் எடுத்து கொடுக்குறேன். பிரசங்கி புஸ்தகம் 5:1, 2, நீ தேவாலயத்திற்கு போகும்போது பிரதர் ஜஸ்டினோட சபைக்கு போகிற விசுவாசிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் எதனா யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, நீங்கள் எதனா எல்லாம் ஃபார்வர்டு பண்ணுறது, அவருக்கு மெசேஜ் கொடுக்குறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். இந்து சகோதரர்லாம் இந்த டான்ஸ் ஆடுவாங்கங்க, அந்த கணபதி விநாயகம் உண்மையெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடி முன்னால் அதை ஆக்குறதுக்கெல்லாம் அந்த மூழ்கடிக்கிற கொண்டு போகும்போது விசில் அடிக்கிறதும் கேளிக்கை பண்ணுறதும் டான்ஸ் ஆடுறதும் அந்த மாதிரி காரியத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களாடா. எவ்வளோ கேவலமானவங்க நீங்களாம், உங்களை சொல்கிறதுக்கு அறிவிருக்கத்தக்கதான ஒரு காரியங்களை செஞ்சுருக்கிறீங்களா? ஆ, நீங்களாம் எதுக்கு ரசிக்கப்பட்டீங்க, எதுக்காக உங்களுக்கு சபை சொல்லுங்கள். இங்கே நீ ரசிக்கப்படாமலே இருந்திருக்கலாம், கேளிக்கை விடுதியை போல மாற்றி விட்டீர்கள். ஏறோதை போல வஸ்திர தெரிவித்து தனக்கு மகிமையை தேடிக்கொள்ள ஒரு ஒரு ஜஸ்டினை போன்றவர்களை ஏன் நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள்? மூடர் பலியிடுவதை போல் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். உண்மையில சொல்றாங்க, ஜஸ்டினுடைய சபை மக்கள் ரொம்ப பாவம், அறியாத ஜனம், அறியாத ஜனம். அதான் அவங்க என்ன பண்றாங்க, அறியாதிருக்கிற செய்கிற தீமைன்னு கூட அறியாம சின்ன பசங்க எல்லாம் நிறைய வாலிப பசங்க. சத்தியம்னா என்னன்னு தெரியாது, வசனம்னா என்ன தெரியாது, வீட்டுல பெரியவங்க சொல்ற வார்த்தை கேட்க மாட்டாங்க. இது வந்து கேளிக்கை கும்மாளம் அடிக்க சொன்னோன்னே இவர் அந்த யூத் ட்ரெண்டில் போனோன்னா ஒரு சரிஞ்சு வரு, அதுக்குன்னு ஒரு கூட்டம் சேருது. வாலிப சகோதரர்கள் உன் நடைகளை காத்துக்கொள்ளுங்கள். இந்த காலத்தில் நமக்கு மீட்பு, நமக்கு சரியான ஒரு வாழ்க்கையின் திட்டங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி செட்டில் ஆகும்போது இதெல்லாம் உங்களுக்கு பழியாக சாபமாக வந்துவிடக்கூடாது. உங்களுக்கு புத்திமை சொல்லுகிறேன், கொலேசியர் 3:16 சகோதரர்களுக்கு ஞானமாய் புத்தி சொல்லுங்கள் வார்த்தையில் இருக்கு, வார்த்தை எடுத்து பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் மறுப்பு செய்தி சொல்ல வேண்டும் என்றால் பதிவு போட வேண்டும் என்றால் வார்த்தை எடுத்து தான் பதிவு போடணும். வார்த்தை எடுத்து வார்த்தையை கொண்டு வார்த்தைக்காக வாழ்கிற ஜனம் தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டும், தமிழ் தேசத்திலே தமிழ் மக்களிலே உருவாக வேண்டும். உலகம் எல்லாம் இருக்கிற மக்களுக்கும் சேர்ந்தா சொல்லிட்டு இருக்கேன். ஆன்லைனில் பார்க்கும் பொழுது இப்போதான் நீங்கள் கணிக்கிற நேரம், எல்லா ஊழியர்களும் மார்க் போடுற நேரம், யார் யாருக்கு என்னென்ன அழைப்பு, என்னென்ன சத்தியத்தை பேசுகிறாங்க, என்னென்ன அசத்தியத்தை பேசுகிறாங்க, என்னென்ன காரியங்கள் பேசுகிறாங்க, எல்லாமே நீங்கள் கணக்கு போடுறதுக்கு வெளியில் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எல்லா புத்துக்குள்ள இருக்கிற பாம்பெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது. எல்லா நல்ல ஊழியரும் தீய ஊழியரும் வெளியரங்கமாக காணப்படுகிறார். கவனித்து நீங்கள் சரியானதைகளை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது 2 சொல்றாரு, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் வாயினால் பேசாமலும். தேவ சமூகத்தில் துணிகரமாய் வாயினால் பேசாமலும், துணிகரமா வாயினால் பேசக்கூடாது அப்படி சொல்ற ஆண்டவர் விசிலடிக்க விடுவாரா? நீ வாயினால வாயை வச்சு ஊதி ஊதி விசில் அடிக்கிறிய, ஆண்டர் எவ்வளோ கேவலப்படுத்துற, நீ எவ்வளோ அவமானப்படுத்துற, ஒரு புத்தி இருக்கா? இந்த கோபத்தை சில சகோதரர்கள் சொல்ல முடியாம கேட்ட வார்த்தையை சொல்லி 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 ஆதங்கப்படுகிறார்கள். நல்ல ஊழியர்கள் சொல்கிறேன், கேட்ட வார்த்தையை சொல்கிறதுனால யாரும் திருந்த மாட்டாங்க, உங்களை தான் தப்பாக நினைப்பாங்க. நான் நல்ல சில சேனலில் பார்த்தேன், இவரை குறித்து பதிவு போடும்போது கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்க, அவ்வளோ திட்டக்கூடாது. வார்த்தை எடுத்து தியானம் பண்ணி போடுங்க, அந்த கோபத்தை வீட்டு தேவசனத்தில் தனிச்சிருங்க. இப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது கோபம் வரதான் செய்யுது. அக்கா கோபத்தில் நீங்கள் பேசுறதுனால ஒரு யூஸ் கிடையாது.
அவனிடத்தில் இருக்கிற மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் தேவ சன்னதியில் தேவ வார்த்தை கொண்டு சத்தியது மட்டும் தான் பேசணும். நீங்களும் மரியாதையாக பேசுங்க. எதிர்ப்பு செய்தி மறுப்பு செய்தி போடும்போது எவ்வளோ தன்னடக்கமாக கீழ்படுகிற மாதிரி எவ்வளோ நடிச்சு நடிச்சு பேசுகிறாரு ஜஸ்டின், அதை பார்த்தாது நீங்கள் கற்றுக்குங்க. நடிகனில் ஒன்றான நம்ம நடிகன் மதுரைக்காரர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, கவனிக்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. மனம் பதறி தேவசனம் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவசனத்தில் துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் எல்லாவற்றிலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான் அப்படி சொல்கிற ஆண்டவர் விசில் அடிக்க ஒத்துக்குவாராயா? எந்த ஊரில் அந்த நியாயத்தை பார்த்தீங்க? ஓ அப்படி கத்துறது இந்த சினிமா தேட்டரில் ஒவ்வொருத்தனுடைய ஆக்டருடைய ஃபேன்ஸ் கத்துற மாதிரி என்ன, எத்தனை நாள் நீங்கள் திருந்த போகிறீங்க? மனமது ஒரு வார்த்தையும் பேசாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. ஸ்டேஜில் பேசுகிற உன்னுடைய வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக, கீழே இருந்து கேட்குற நீங்களும் உங்களோட வாயின் வார்த்தையை சரியாக பண்ணிக்கணும். விசில் அடிக்கிறது மகாபெரிய குற்றம், அது ஆவியிலே நிகழ்கிறது. விசில் அடிக்கிறவனுக்கெல்லாம் நுரையீரல் பாதிப்பு வரும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை அடுக்க வேண்டிய தேவையில்லை, நிறைய சுவாச பிரச்சனைகள் வரும், கவனிக்க வேண்டும். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு, ஜஸ்டின் சம்பந்தப்பட்டதான சபைகளிலே ஆராதிக்கின்ற எல்லோருக்கும் இது எச்சரிப்பு செய்தியாக, களையெடுக்கும் செய்தியாக சொல்லுகிறோம். நீங்கள் மனமாற வேண்டும். நீங்கள் எதிர்த்து சொல்லலைன்னா இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறவங்களால மாற்ற முடியாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஊழியக்காரங்க உருவாகிறார்கள். அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் கொடுக்குற பணம் பொருள் அதில் வச்சு தான் அவங்க துள்ளுறாங்க. நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும், எப்படிப்பட்டவர்களை பின்பற்ற வேண்டும்? பைபிள் சொல்லுது நீதிமொழிகள் 10:19 பாருங்கள், சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். உதடுகளை விரிச்சு விசில் அடிச்சு விசில் அடிச்சு ஆ ஓடி கத்திரியே, நீ புத்திமான புத்திஹீனா? வசனத்தை எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். புத்தி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற சபை மக்களே, புத்திமான வாழ எப்பொழுது கற்றுக்கொள்வீர்கள்? மனம் திரும்புங்க. நீங்கள் புத்திமான நடந்து கொண்டால் என்ன செய்யணும் தெரியுமா? மல்கியா புஸ்தகம் 2:7 சொல்கிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஒரு ஆசாரியன் உதடுகள் என்ன பண்ணுமா? அறிவை காக்கணுமா? சினிமா பாட்டு படிக்கிறது இல்லை, சபையில் விசில் அடிக்கிறது இல்லை, தேவையில்லாத காரியங்களை பேசி அறிவை கெடுத்து போட்ட பிரதர் ஜஸ்டின் மனமார், உனக்கு தான் இந்த செய்தி, உன் கூட்டத்திற்கும் செய்தி. நீ சொல்கிற கணக்கெடுப்பின்படி சென்னை தமிழ்நாடு மொத்தம் 600-700 சர்ச் இருக்குன்னு சொல்கிறேன். உன்னுடைய கிருபையின் உபதேசம் பின்னணியில் எல்லாருக்கும் சேர்த்தான் ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய செய்திகளை காத்து கொண்டிருக்கிறேன், எல்லா வசனத்திலிருந்து தான் இந்த செய்தியை சத்தியவான்கள் ஃபார்வர்ட் பண்ணும். உண்மையில் நீங்கள் வந்து இதெல்லாம் தப்பு நினச்சிங்கன்னா இதை உங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இதை ஃபார்வர்ட் பண்ணும். இந்த மாதிரி அசத்தியம் பேசுகிற அட்டுழியம் பண்ணுகிற ஊழியக்காரர்களுக்கு முடிவை கொண்டு வர வேண்டும். தேசத்தில் சத்தியவான்கள் சத்திய உபதேசம் எளிமை பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேதத்தை தேடி வருகிற ஜனங்களாய் நீங்கள் இருப்பீர்கள், வேதத்தை போதிக்கிற எங்களை போன்ற பல பேர் எழுமி பிரகாசிப்பார். கர்த்தருடைய தூதர்கள் மறுபடியும் சபை நடத்த, வேதத்தை வேதமாய் போதிக்கத்தக்கதானவர்கள் எழுமி பிரகாசிக்க ஒத்துழைப்பு கொடுங்கள். தேவசனத்திலே காரியங்களை வாய்க்க செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரேசிலா விடுதலை புறா பிரான்சிஸ் ஜெகன் ஹைதராபாத். மற்றும் ஒரு செய்திக்காக காத்திருப்போம். நன்றி.